வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம குரு பயிற்சி பலன் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடா பண்ணி கொடுத்துருங்க. அப்படி பெல் ஐக்கான் அமைக்க கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்கோம், லைக் போட்டு விட்டுருங்க, நண்பர்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. இன்றைக்கி நம்ம குரு பயிற்சி பலன் யாருக்கு பார்க்க போகிறோம்னா, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கடகம் ராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம். பாசிற்குரிய கடக ராசினிகளே, நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் கடக ராசிக்கும் பொருந்தும், கடக லக்னத்து பொருந்து பார்த்துக்கிடுங்க. இயற்கை முழு சுபக்கிரகமான குரு பகவான் வரக்கூடிய 15-11-2020 அன்று, 15-11-2020 ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 9:50 மணிக்கு, ஐப்பசி 30 ஞாயிற்றுக்கிழமை 9:50 மணிக்கு மாற போகிறாங்க. தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து மகர ராசி உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு மாற போகிறாரு. கடகராசி கேன்சர்னு சொல்லக்கூடிய கடகராசியை பார்க்க போகிறோம். 7ஆம் இடத்து குருவாக வரப்போகுது. அதான் உண்மை பார்த்துக்கிடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதனால் அரசு வேலை கிடைக்குமா, இனி நன்மை கூடுமா, தடைகள் மாறுமா பார்க்க போகிறோம். மேக்சிமம் 90% மார்க் கொடுக்கலாம், அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது பார்த்துக்கிடுங்க. திருமண யோகம் கூடுமான கண்டிப்பாக கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்து குரு இல்லையா, நேரடி பார்வை பார்க்குறாரு. குரு பார்க்க கூடிய நன்மை, எந்த தடையும் கிடையாது, டைரெக்டாக பார்க்குறாரு. புதிய தொழில் வாய்ப்புகள் அமையும், பெரிய நிறுவன உதவி கிடைக்கும், கூட்டுத்தொழில் சிறப்பு அமையும் பார்த்துக்கிடுங்க. வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. புதிய வியாபார யுக்திகளை கையாளுவீங்க. அதுமாதிரி மாணவர்களுக்கு கல்வி ஞானம் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக கூட இருக்குது. மகளிர் நலன் கண்டிப்பாக கூட கிடைக்கும். ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் பார்த்துக்கிடுங்க. நல்ல நட்பு கிடைக்கும். பாரு, தயக்கமாக கூட சில விஷயம் இருந்திருப்பீங்க. தயக்கம்லாம் மாறப்போகுது. புத்துணர்வு கிடைக்க போகுது. புத்துயிர் ஊட்டக்கூடிய சக்திகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு தொழில் ரொம்பலாம் முடக்கமாக கடந்திருக்கு, திருப்பி புத்துயிர் ஊட்டி மறுபடியும் தூசி தட்டுலாம் சொல்லுவாங்கள்ல, எந்திரிச்செல்லாம் பார்த்துக்கிடுங்க. பண வரவு கண்டிப்பாக கூடும். சொத்து வாங்கலாம். பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு 5ஆம் இடத்து பார்வன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள். இவ்வளோ நாள் 6ஆம் இடத்து உணர்வு சத்ருசானத்து இருந்தார். இப்போ 7ஆம் இடத்துக்கு வரதுனால பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் வரும். பார்வை 5-7-9 ஒரு சிறப்பான பறவை. ஏற்கனவே வந்து 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு உட்கார்ந்துருக்காரு. அதாவது அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இப்போ குரு பார்வை வரப்படப்போகுது. அப்போ பூஸ்டிங் கண்டிப்பாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். நேரடி பார்வை, குருவி நேரடி பார்வை நேரம் உங்கள் ராசியில் வந்து படுத்து பார்த்துக்கிடுங்க. மன ஃப்ரீ ஆயிரும், மன ரிலேஸ் ரிலாக்ஸ் ஆயிரும் பார்த்துக்கிடுங்க. மனசே ரிலாக்ஸுங்கிற மாதிரி ரிலாக்ஸ் ஆயிரும். 5ஆம் பார்வை 11ஆம் இடத்தை பார்க்குது பார்த்தீங்கன்னா. 7ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியே பார்க்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தை பார்க்குது பார்த்துக்கிடுங்க. தைரியத்தை கூடும், முயற்சி ஸ்தானம் கண்டிப்பாக கூட போகுது. அப்போ 7ஆம் இடம் கூட சம சப்தனா பார்வைன்னு சொல்லுவாங்க. அப்போ கண்டிப்பாக திருமணங்கள் நடக்கலை சார். சார் ஆயிலம்னு சொல்லி சொல்லி பயமுறுத்துனாங்க. இன்னும் ஆயிலம்னு அவங்களே கூப்பிடுவாங்க சார். ஒன்றும் இல்லை சார், நல்லா இருக்குது. ஆயிலம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு மாற்றம் வரும். அது மன பயம்லாம் மாறிடும். ஆயிலம் சிறப்பான நட்சத்திரம் சொல்லப்போனால் வந்துட்டு அந்த நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு திருமண வாய்ப்பு கண்டிப்பாக கைகூடும். எந்த நட்சத்திரமும் கைகூட வாய்ப்பு இருக்குது கடக ராசியில். வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். வேலை விரிவாக்கம் எல்லாம் பார்த்துக்கிடுங்க. அபார வளர்ச்சி கிடைக்கும். அதான் உண்மை வந்துட்டு அதாவது விபரி வேகமான ஒரு வளர்ச்சி சொல்லுவாங்கள்ல, அசுர வளர்ச்சிமாங்கள்ல, அந்த கிடைக்கும். பதவி உயிர் கிடைக்கலாம். சில இடமாற்றம் ரொம்ப நாள் விரும்பியிருப்பாங்க, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல சார், ஒய்ஃப் ஒரு இடத்துல விளாகுறாங்க, வீட்டுக்கார ஒருத்தர் விளாகுற மாற முடியல சார், கண்டிப்பாக அவங்க பக்கத்துலேயே இருக்க மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லை, ஒரே ஆவிசம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கிடுங்க. அது 3ஆம் இடம் பாக்கிய சம்மந்தப்பட்டனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதுவரை இந்த உடம்பு வலி சம்மந்தப்பட்டெல்லாம் மாறப்போகுது. உடல் தேரும் சார், தூக்கம் வராமல் கஷ்டப்படுன்னு சொல்லியிருப்பீங்க. மெத்தையை வாங்கினேன் தூக்கத்தவானு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது பாருங்கள். ரொம்ப சிறப்பான மாற்றம் இருக்கும். பதட்டம் மூல விலகம், வெற்றி மேலே வெற்றி சொல்லாமல் பார்த்துக்கிடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். வலிமை ஸ்தானத்தில் உங்களை பார்வைப்படுறதுனால 3ஆம் இடம் பாகிஸ்தான் வலிமை ஸ்தானம் போல தந்தை ஹெல்த்தோட சரியாக இருக்கும். இவனால் தந்தையால் வந்து உடல்நிலை பிரச்சனை வந்திருக்கேன், டாக்டர்ஸில் வந்திருக்கேன், ஏன்னா நோயினே தெரியாமல் இருந்திருக்கலாம், மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுகமான நிம்மதி கூடும், அவருக்கு வருமானம் கூடும். அப்பா நல்லா இருந்தால் பிள்ளை நல்லா இருப்பாங்க இல்லையா, பார்த்துக்கிடுங்க. அப்போ வந்து இந்த குரு நல்ல ஏன்னா உங்களுக்கு மகரவு சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க, சரி சொல்லுவாங்க, நீச்ச மாதிரி சொல்லுவாங்க. நான் சனீஸ்வரர் வரும்போது நீச்ச பங்கமாயிரார் பார்த்துக்கிடுங்க. கண்டிப்பாக யோகம் கொடுக்கணும். பார்வை 1-3-11 பார்வைப்படுது, சிறப்பாக இருக்கும். ராகுவால் யோகம் வாங்கிட்டு இருக்கீங்க. குருவும் சேரும்போது இருப்பது விட டபுள் மங்கு வாய்ப்பு இருக்கும். மல்டி மல்டின்னு சொல்லுவாங்கள்ல, அட்டகாசமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓடி போன 9ல குருவாங்க, அது அது மாதிரி சிறப்பாக வாய்ப்பு இருக்குது. ரிஷபராக இறங்கி கொடுத்துட்டு இருக்காரு. அதோட குரு சேரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது. முகம் தெரியாத உங்களுக்கு பழகுவாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து குரு 6-9 அதிபதி சம்மந்தப்பட்டனால தசமகா யோகம்னு சொல்லலாம், தசமகா யோகம்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு ஆயிலையும் பயப்படாமல் சொல்லியிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா படிப்பு நல்லா படிக்கலாம். எக்ஸாம் காலத்தில் மறந்துருப்பாங்க, முந்தைய போல சரியாக வாய்ப்பு இருக்கு. வந்துட்டு 7 மாதம் மகரத்தில் உட்காந்துருப்பாரு, சிறப்பாக இருக்கும்.
அப்புறம் 5 மாதம் பார்த்தீங்கன்னா அவர் அதிசாரம் போய் கும்பத்தில் உட்காந்துருப்பாரு. அப்போ கொஞ்சம் வெளிப்பா இருக்கணும், பயப்பட தேவையில்லை வெளிப்பா இருக்கணும். சொல்லப்போனால் கடகத்துக்கு இன்சார் எங்களுக்கு வந்து சத்துருன்னு சொல்லுவாங்க. ஒரு கூட சத்துரு வந்தால் கூட ஒரு அனுகூல சத்துரு பாருங்கள், ஆதாய சத்துரு. பார்வை நல்லா படுத்து பாருங்கள். ராகு 11 வரும்போது உங்களுக்கு வந்து லாட்ரி யோகம், புதையல் யோகம், ரேஸ் சம்மந்தப்பட்டது, திடீர் வருமானத்துக்கெலாம் வாய்ப்பு நிறைய இருக்குது. அதான் உண்மை பாருங்கள். குரு பார்வையும் படும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டகச்சனா ஒன்று பாதிக்க வாய்ப்பு இல்லை, குரு சேர்றார் இல்லையா பாதிக்க வாய்ப்பு இல்லை. அது ரொம்ப அற்புதமான பலன்கள் எதிர்பார்க்கலாம். வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்கலாம் சார். பழைய வீடு ரொம்ப நாளாக பெண்டிங் கிடக்கு சார், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சிறப்பாக முயற்சி பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. நல்லபடியாக பார்க்கலாம், பார்த்துக்கிடுங்க. ஆனால் அந்த புது வீடு வாங்கிக்கிற பிரச்சனை பண்ணிங்கன்னா ஏப்ரல் மே ஜூனில் பண்ண வேணாம், அதுக்கப்புறம் பண்ணால் நல்லா சிறப்பாக இருக்கும். அது வரைக்கும் முன்னாடி பண்ண வேணாம், அதுக்கு அந்த ஒட்டி பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஒரு ஆகஸ்ட் ஒட்டி இருக்கிற பிரச்சனைனா சிறப்பாக இருக்கும், பார்த்துக்கிடுங்க. ஆக நல்ல முயற்சிகள் யோகம் வரும், சில மன ரிலாக்ஸ் ஆகும், பார்த்துக்கிடுங்க. டைரெக்டான பார்வை இருக்கிறனால எந்த பயப்படும் தேவையில்லை, தூக்கம் நிம்மதியாக வரும். நீங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு போய் சீக்கிரம் தூங்குவீங்க, ஃபுல் ரெஸ்ட் எடுப்பீங்க. சில நொடிக்கு இருக்காமல் சில ஆஃப் பண்ணி போட்டு நிம்மதியாக இல்லை சைலன்ஸ் போட்டு பார்த்துக்கிருப்பீங்க. 3 பேர்ச்சியும் ஓகே தான். அதாவது இப்போ நடந்துருக்கக்கூடிய ராகேதி பேர்ச்சி உங்களுக்கு ஓகே தான். கடகராசிக்கு 90% கொடுக்குறேன் பார்த்தீங்களா, ஓகே. 15-11-2020 வரக்கூடிய குரு பயிற்சியும் ஓகே தான். ஐபிஎஸ் 30 ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய குரு பயிற்சி ஓகே தான். அடுத்து வரக்கூடிய 27-12-2020 சனி பயிற்சியும் ஓகே தான். அது 3 பயிற்சியுமே ஓகே ஆகிற ஒரே ராசின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து கடக ராசியாக பார்த்துக்கிடுங்க. இது கடக ராசிக்கும் பொருந்தும், கடக லக்னத்துக்கும் பொருந்தும். சாதகங்கள் கூடும், பாதகங்கள் குறையும், பார்த்துங்க. வழிபாடு பிள்ளையார் வழிபாடு பண்ணலாம். இல்லை சந்திக்கிற வழக்கம் போல் மதுரை பக்கத்தில் ராமேஸ்வரம் மெயின் ரோட்டில் 18 கிலோமீட்டரில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏறி இறங்கினா மடப்புறம் விளக்கு ஆர்ச்சி ஏத்தாப்புல அற்புதமான பிள்ளையார் திசை மாறிய தெற்கு முக விசாலாட்சிமனார் கோயில் இருக்கு. கேது பரிகாரஸ்தலம், குரு பரிகாரஸ்தலம், அங்கே வந்து கும்பிட்டாலும் உங்களுக்கு கேது சிறப்பாக இருக்கும், குரு பார்வை சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு கடகராசி ரொம்ப ரொம்ப மேன்மை கொடுக்கும் பாருங்க. திருமண தடையில் அகன்றும் வருமான வாய்ப்பு கூடும், கடந்தொழி குறைய வாய்ப்பு இருக்கு. எல்லா பிள்ளையாருக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக அருகு முடிச்சு சாத்துவாங்க. மடப்புறம் விளக்கு ஆர்ச்சி கேதாவிற்கு பிள்ளையா இருக்கு. திசை மாறிய தெற்கு முக விசாலாட்சியனா இருக்கு. 7 பெரிய தேங்காய் மாலை கொடுத்து போட்டு 7 எலுமிச்சம்பழம் வச்சு 120 சுத்துவாங்க. பகல் நேரத்தில் வரலாம், வியாழக்கிழமை வரலாம், சனிசித்து வரலாம், பார்த்துக்கிடுங்க. வாய்ப்பு இருந்தால் வாங்க, அங்கே சந்திக்கலாம், ஜாதகம் பார்க்கலாம், பேராசி பார்க்கலாம், எங்கிருந்து பார்க்கலாம். சந்திக்கிறவங்க மறையிலையும் பார்க்கலாம், கோவையிலையும் பார்க்கலாம் பாருங்க. வந்துட்டு கோவை சூலூர் காங்கேயம்பாளையத்தையும் பார்க்கலாம், சூலூர் ஏரோவில் பார்க்கலாம் வந்துட்டு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து சப்போஸ் வர முடியும் வச்சுக்கிட்டுங்களேன், அக்கௌண்ட்ல பணம் போட்டு, கூகுள் பேல பணம் போட்டு, பேடிஎம்ல பணம் போட்டு ஜாத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி ஃபோன்லேயே கூட கேட்டுக்கலாம் பாருங்கள். அடுத்து மிக முக்கியமான பரிகாரம்னா சனீஸ்வருடைய தோஷங்கள் வராமல் இருக்கிறதுக்கு காக்கைக்கு சாதம் வைங்க, சனிக்கிழமை ஃப்ரெஷ்ஷாக சாதம் வைங்க, சிறப்பாக இருக்கும் பாருங்கள். வச்சாலும் சிறப்பாக இருக்கும். கலர்ஸ் அப்படின்னு போகும்போது நீல கலர் பயன்படுத்தலாம், வெள்ளை பயன்படுத்தலாம். வேறு என்ன டவுட்டானு செல்லம் நோட் பண்ணிங்க, 94-431-65-504 பேசலாம். 94-431-65-504 பேசலாம். இனி நன்மை கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்க போகுது, நல்ல யோகம் வருமானால் நல்ல யோகம் வரப்போகுது, கண்டிப்பாக பூஸ்ட் குருவாக இருக்கப்படுறார் உங்களுக்கு, பூஸ்ட் அப்படிங்கிற பூஸ்டிங் பண்ணுற குருவாக இருக்கப்படுறார் பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி பார்வைகள் சிறப்பாக இருக்கு, பயப்பட தேவையில்லை. மீண்டும் உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களோடு தெரிவித்துக் கொண்டு குருவர்கள் அனைவருக்கும் கிடைக்கும் சொல்லிக்கொண்டு உங்களிருந்து விடைபெறுவதே உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.